ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி வித் கிழங்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கிழங்கு செய்கிறதுக்காண்டி தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காண்டி கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தாளிக்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் வெங்காயம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ இதில் வெட்டி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே கிளறி விட்டுக்கோங்க, அல்லது மாவு கட்டி ஆகிரும். நல்லா கிளறி விட்டுட்டு உடனே தண்ணி சேர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதி வந்திருக்குன்னு. நமக்கு தேவையான பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இதை இப்போ நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் நான் தேய்ச்சி வச்ச பூரி போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. அடுத்து உடனே திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகட்டும். நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னா, எனக்கு இப்படி முறுவலாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தேய்ச்சி வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். மாதிரி உருட்டி வச்சு எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். பூரி எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு தேவையான பூரி வித் கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.